யோகமும் ஞானமும் அலைவரிசைக்கு அன்பர்களை வரவேற்கிறோம். நம்மளே இன்றைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, பயம் எனப்படுவது யாதெனில். இதே புத்தகத்தின் பேரிலேயே பகவான் ஓஷோ அவர்களினுடைய அந்த ஞான கருத்துக்கள், அதில் ஒரே ஒரு தலைப்பு இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். சரிங்களா, பயம் எனப்படுவது யாதெனில். இந்த தலைப்புக்கு போகும் முன்னாடி பயத்தை பற்றி பகவான் ஓஷோ அவர்கள் என்ன கூறுகிறார்னா, உளவியல் ரீதியாக உள்நோக்கி அகம் நோக்கி தன்னை நோக்கி திரும்ப முடியாத மனிதர்களுடைய அந்த தத்தளிப்பு, அதுக்கு பேர் தான் பயம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒன்று அடி ஆழம் வரை உன்னால் சென்று அந்த மையத்தை டச் பண்ணவங்களுக்கு பயம் என்ற உணர்வு இருப்பதில்லை. மேலோட்டமாக எல்லா விஷயத்திலையுமே நாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பயம் என்கிற உணர்வு இருக்கும் அப்படிங்கிறார். இதை ஒரு கதையின் மூலம் தெரிவிக்கிறார். இது எல்லாமே இந்த சினிமா படங்களில் கூட வந்தது. அது எப்படின்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு காடு, அதில் ஒரு 3 பேர் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் 2 பக்கமே பார்த்திங்கன்னா, இது ஒரு பெரிய சாலை, 2 பக்கத்துலையுமே பெரிய பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில் வந்து கவனமாக போகலைன்னா கீழே விழுந்துருவோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க கால் தவறி இடறி விழுக போகும்போது ஒரு மரக்கிளையை இப்படி பற்றிக்கிறாங்க. பற்றிட்டு இரவு முழுவதும் கடுமையான பனி, கைகள்லாம் வலி, மரத்து போகுது, கீழே விட்டால் பள்ளத்தாக்கில் விழுந்து உயிர் போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒன்று அவங்களுக்கு இருக்குது. கடுமையான அந்த பயத்தில் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பேன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த மரக்கிளையை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க. விடியல் காலையில் அந்த சூரிய கதிர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படியோ நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கண் முன்னாடி இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய அந்த பள்ளத்தாக்கு தான். அப்புறம் காலையில் அந்த சூரிய உதயத்துக்கு பிறகு அப்படியே குமிஞ்சு கீழே பார்க்கும்போது அந்த நபர்கள் அனைவரும் சிரித்தார்கள். ஏன்னா வெறும் அரை அடி தூரத்தில் அவர்களுக்கு அந்த சமவெளி பகுதி இருந்தது. அதை கொஞ்சம் நிதானமாக பார்த்துருந்தாங்கன்னா அந்த இரவு முழுவதும் அந்த ஓய்வு எடுத்துட்டு இரவு விடிந்ததுக்கப்புறம் பாதையை கண்டுபிடிச்சி போயிருக்கலாம். அவங்களால கடக்க முடியலை. அந்த தெளிவின்மையை வந்து இந்த பயம் என்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருக்குது. பயம் என்பது ஒரு காணல் நீரை போன்றது, அது உண்மையானது அல்ல. ஆனால் அது ஏற்படுத்தும் அதிர்வுகள் வந்து ஒரு பெரிய ஒரு உடம்புக்குள்ளே ஒரு உளவியல் ரீதியாக ஒரு உணர்வை ஏற்படுத்தும். சரிங்களா, அன்புக்கு அதுக்கு நீட்சியாக அதுக்கு அன்பு அடுத்தடுத்து வளர்த்தெடுக்கும், பாசம் வளர்த்தெடுக்கும், வீரம் வளர்த்தெடுக்கும், அது அடுத்த நிலைக்கு ஒரு நீட்சியாக இருக்கும். ஆனால் இந்த பயத்திலிருந்து எதுவும் பிறப்பதே இல்லை. இந்த பயம் என்பதே வந்து ஒரு காணல் நீர் போன்ற ஒரு மாயத்தோட்டம் தான் அப்படின்னு பகவான் ஓஷோ அவர்கள் குறிப்பிடுகிறார். மேலும் இதை பற்றி குறிப்பிடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பயம் என்கிற உணர்வு வந்து நீ ஆணவம் அப்படிங்கிற ஒரு அந்த நிலைப்பாடு தான் மனிதர்களை வந்து அந்த பயம் என்கிற அந்த உணர்வுக்கு காரணம் அப்படிங்கிறார். ஏனென்றால் ஆணவம் தான் உன்னை உயர்வாக கருத செய்கிறது, உன்னை ஒப்பீடு செய்ய வைக்கிறது, நீ உயர்ந்தவனாக மேன்மை பொருந்தியவனாக உங்களுக்கு உங்களை ஒரு பிம்பம் போல் ஒரு கட்டமைத்து இந்த சமுதாயத்தில் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருது. அதை காப்பாற்றுவதில் ஒரு ஆனந்தமும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஏன் இந்த ஆணவம் அந்த ஈகோ எனப்படுகின்ற அந்த தன்மை உங்களை அப்படியே வைத்து கொள்ள விரும்புகிறதுனா, எந்த ஒரு மனிதன் அகம் நோக்கி உள்நோக்கி அந்த மையத்தை நோக்கி செல்கின்றானோ அவன் தன்னிலை உணர்ந்து கொள்வான். அந்த தன்னிலை உணர்ந்து கொள்ளும் தருணத்தில் அந்த ஆணவம் எனப்படுகின்ற அந்த ஈகோ வந்து மறைந்து போய்விடும். அதை அந்த எனவே அந்த உள்ளே போகும்போது ஒரு பயம் உணர்வு ஏற்படுகிறது. ஏனென்றால் உள்ளே போய் பார்த்தா அவன் இல்லை. அதாவது நீங்கள் சேர்த்து வைத்த அந்த அடையாளம், கல்வி, பதவி, அந்த கௌரவங்கள், அந்த பேங்க் பேலன்ஸ், இதெல்லாமே அந்த மையத்துக்கு போகும்போது அந்த இருப்பு நிலையை அடையும் போது எதுவுமே இருக்காது. அந்த வெளியில், ஏக வெளியில் நாம் அடையாளமற்ற ஒரு வெற்றுப்படகாகத்தான் இருப்போம். அதை அந்த ஆணவம் விரும்பாததால் இந்த பயம் என்கிற உணர்வை அப்படியே நம்ம கிட்ட இருப்பதற்கு, வேரூன்றி செல்வதற்கு, சென்றதற்கு காரணம் அந்த ஆணவம் என்கிற
உணர்வு தான் என்று பகவான் ஓஷோ அவர்கள் ஆழமாக போய் சொல்கிறார். ஞானியர்களுக்கு இந்த உணர்வு ஏற்படுவதில்லை, ஏனென்றால் அவர்கள் அந்த மையம் வரை சென்று அந்த மனம் அற்ற நிலையை அடைந்தவர்கள். இன்றைக்கு அதை அந்த நிலையை உங்களுக்கு தியானத்தால் மட்டும்தான் அடைய முடியும். தியானத்திற்கு பதிலாக ஏதாவது மந்திரங்கள் சொல்லிட்டோ அது ஏதாவது உச்சாரணம் செய்து கொண்டோ நீங்கள் எது செய்தாலும் வந்து அது மனத்துக்கு ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவேஷனாக தான் இருக்குமே தவிர, மனம் இல்லாத நிலை, எண்ணங்கள் இல்லாத நிலை தான் தியானம். எனவே அந்த எண்ணங்களும் அந்த இல்லாத நிலைப்பாடுகளும் நமக்குள்ளே ஏற்பட வேண்டும்னா நாம் இந்த பய உணர்வை கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் நமக்குள்ளே மெதுவாக உள்ளே சென்று அந்த ஒரு அந்த லேயரை வந்து டச் பண்ண வேண்டும். அதை டச் பண்ணால் நமக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை திறக்கும். இதே மாதிரி இது இன்னும் ஆழமாக பார்த்துட்டிங்கன்னா அது எப்படியெல்லாம் டச் பண்ணால் தியானத்தின் மூலமாக அந்த மையத்தை அடையலாம், இசையின் மூலமாக அடையலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு இசை வந்து உங்களை தூக்கி ஒரு மௌன பள்ளத்தாக்குக்குள் எறிவதற்கு ஒரு இசை உங்களுக்கு போதும். ஆனால் அந்த இசையும் அந்த உள்ள ஆழமாக போகும்போது அந்த வெறுமையை நீங்கள் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு ஏற்பட்டு அதை மனிதன் தவிர்க்கிறான். அப்போ அன்பின் மூலமாக ஒருவன் மையத்தை அடைய முடியும். பாடல்கள் கேட்பதன் மூலமாக அடைய முடியும். இசை அதற்கு துணை புரிகிறது. நம்ம சொன்னோம் அன்பு செய்தல் அந்த மையத்தை அடைவதற்கு துணை புரியும். எனவே ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அன்பு செலுத்துவது கூட பயப்படுறான். ஏனென்றால் அந்த அன்பு செலுத்துதல் என்பது ஒரு குறிப்பிட்ட மையத்தை அடையும் போது என்னாகுதுன்னா அதுவே அந்த ஒரு வெளியை அந்த வெற்றுத்தன்மையை அவன் அடைவதற்கு காரணமாக இருப்பதால் அவன் எந்தெந்த மைய வகையிலெல்லாம் உள்ளே போக முடியுமோ அத்தனையும் இதெல்லாம் இந்த பயம் என்கிற உணர்வு தான் தடை செய்கிறது. இல்லை என்றால் அவன் அன்பின் மூலமாக மையத்தை அடையலாம், காதலின் மூலமாக அடையலாம், பாடல்கள் மூலமாக அடையலாம், இசையின் மூலமாக அடையலாம். எனவே இத்தனை ஸ்ட்ரகிள்ஸையுமே தானவம் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இதெல்லாம் கடந்து சென்றால் அந்த மையத்தை அடைய முடியும். மையம் என்பது சாதாரண ஒரு நிலைப்பாடாக நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த ஏது மற்ற அந்த வெளியில் தான் கோள்கள், நட்சத்திரங்கள், விண்கிட்கள், வால் நட்சத்திரங்கள், இத்தனை பால்வெளி மண்டலங்களும் அந்த ஏது மற்ற வெளியில் தான் பிறந்து கொண்டிருக்கிறது. அந்த கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் வருகும் போகும், ஆனால் இந்த வெளி என்பது இன்றைக்கு மாறாத தன்மையாக இருக்கிறது என்று பகவான் ஓஷோ அவர்கள் சொல்வார்கள். எனவே அந்த மாறாத தன்மையான உங்கள் அக வெளிக்குள் நீங்கள் உள்ளே சென்று பார்க்கும்போது நீங்கள் அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்துக்கும் காரணமான அந்த தெய்வீக நிலை என்பதை உணர முடியும். அந்த தெய்வீகம் நான் நானாக இருக்கிறேன் என்று உணரும் தருவாயில் நமக்குள் இருக்கின்ற அந்த பய உணர்வு நிச்சயமாக நம்மிலிருந்து அப்படியே கலண்டு அப்படியே போயிடும். சரிங்களா, அந்த நிலைக்கு வந்து நம்மை தயார்படுத்தி கொள்ளத்தான் இத்தனை ஆன்மீக பயிற்சிகள், சில நுட்பங்கள் இதெல்லாமே கொடுத்துருக்கிறோம். எனவே இந்த நுட்பங்களை எல்லாம் ஒவ்வொரு நிலையாக நாம் பயன்படுத்தும் போது இந்த பயம் என்கிற உணர்வு நமக்குள்ளே போய்விடும். இந்த பயம் என்கிற ரசாயன உணர்வு ஒரு செயற்கைத்தனமான ஒரு உணர்வு. ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் நமக்கு ஃபேவராக அமையலைனா அவன் பய உணர்வும் கொள்கிறான், கவலையும் கொள்கிறான். சரிங்களா, அந்த பயம் உணர்வு வந்து அவன் உடம்புக்குள்ளே வந்து பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி அது மனம் சார்ந்த ஒரு இறுக்கமான உணர்வாக மாறி அது ஆழ்மனதுக்குள் சென்று பதிந்து நமக்கு ஒரு பல்வேறு விதமான உளவியல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. எனவே இத்தனைக்கும் காரணமான அந்த பய உணர்வை வந்து நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நமது சுவாசத்தையும் நமது மையத்தை நம்ம சொன்ன மேலே அப்படியே சொன்னோம்ல அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மைய இருப்புக்குள் கொஞ்சமாவது ட்ராவல் செஞ்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் அமையும். அந்த உள்ளே போகும்போது நிறைய நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது பய உணர்வு படிப்படியாக ஆகணும். முயற்சி செய்வோம். வெற்றி விருப்பம் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.